வருங்கால அரசு ஊழியர்களான இருக்கும் காமராஜ் கண்டபிசின் மாலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க அண்ட் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் வேறு கான்ஸ்டியூஷன், எக்கனாமிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான இதுக்கும் வந்து நம்ம ஏதாவது ஒரு தேவை அப்படின்னா நம்ம எங்கே வரோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யூடியூப்புக்கு தான் வரும். யூடியூப் வந்து ரொம்ப நேரம் தேடிக்கிட்டே இருக்கும். ஸோ ஆனால் தேடும்போது என்னது, நம்ம டைம் நிறையா விரயமாயிட்டு வேஸ்ட் ஆகிட்டு ஒவ்வொரு சேனலாக போய் 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 தேடுறீங்க. ஸோ இங்கே கிடைக்குமா, இங்கே கிடைக்குமா, இங்கே கிடைக்குமா. ஸோ இனிமேல் அந்த பிரச்சனை இல்லை. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு மகிழ்ச்சியான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேற்று தினமலர் நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம சைதை துரைசாமி அவர்களுக்கு, ஸோ முன்னாள் எம்எல்ஏ, ஏடிஎம்கேவை சேர்ந்தவர், முன்னாள் மேயர், அவர் சார்பில் வந்து சைதை துரைசாமி அதாவது மனிதநேயம் அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு ஒரு சைதாப்பேட்டில் ஒரு அறக்கட்டளை ரெண்டாயிட்டிருக்கு அண்ட் அடையாளையும் அதுக்கு பிரான்ச் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துல பிரான்ச் இருக்குது. ஸோ அவங்க சார்பாக வந்து டீச்சிங் ப்ராக்டிஸ் அதாவது வந்து டீச்சிங் கோச்சிங் கொடுக்குறாங்க. ஏதாவது ஒரு சேனல் ரன் பண்ணி, இப்போ எப்படி சன் டிவி, விஜய் டிவி அந்த மாதிரி இருக்க மாதிரி, ஸோ ஒரு சேனல் ஆரம்பித்து அது மூலமா வந்து எஜுகேஷன், ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஃப்ரீ எஜுகேஷன் மூலமாக ஸோ எல்லாருமே வந்து நியூஸ் பேப்பர் ஈவெண்ட்ஸோ, ஸோ இந்த மாதிரி யூபிஎஸ்சி ரிலேட்டட் கரண்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் எந்த மாதிரியான 9 பேப்பர் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்க ஈவெண்ட்ஸ், கோச்சிங் எல்லாமே வந்து அந்த சேனல் மூலமாக ரெகுலராக டெய்லியுமே வந்து 24/7 ரன் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி சார் சொல்லியிருக்காரு. ஸோ நான் எப்படி இது ப்ரூஃப் பண்ணேன்னா, சார்கிட்ட நான் ப்ரூஃப் பண்ணல, டேரெக்டாக வந்து ஒரு அவங்களே வந்து பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நேற்று தினமணி பேப்பர் 7/1/2019 தினமலர் பேப்பரில் இருக்குது. ஸோ அதன் கட்டிங்ஸும் நான் அடுத்தடுத்து காமிக்கிறேன். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அறக்கட்டளை ஏற்கனவே ஒரு டைம் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லியிருக்கேன். அது வந்து குரூப் 2க்கு வந்து ஃப்ரீ கோச்சிங் கொடுக்குறாங்கன்னு எல்லோரும் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கும் தெரியும். ஸோ இப்போ ரெகுலராக வந்து அவங்க சென்னையில் வந்து ஃப்ரீ கோச்சிங் அதாவது டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம், குரூப் 4 இந்த மாதிரி எக்ஸாம்க்குலாம் வந்து அவங்களே வந்து சாப்பாடு போட்டு அவங்களே வந்து இடமும் கொடுத்து படிக்க வைக்கிறதுக்கும் உண்டானதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபா ஆகும் இல்லையா, அவங்களுக்கே தெரியும் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ செலவாகும்னு. அதை ஃப்ரீயாகவே போயிட்டுருக்காங்க. முன்னாடியெல்லாம் வந்து எக்ஸாம்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணி ஒரு 100 பேர், 200 பேர், 500 பேர் சூஸ் பண்ணி அது மூலமா பண்ணாங்க. இப்போது சில டைமில் வந்து ஃப்ரீயாக அப்படியேவும் சூஸ் பண்ணிடுறாங்க, எக்ஸாம் வச்சு சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் டைரெக்டாக அவங்களுடைய வெப்சைட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து கான்டெக்ட் நம்பர் இருக்கும், அது மூலமா ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அப்படின்றதும் சொல்லுவாங்க. நான் சொன்னது பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் கட்டிங்ஸ் தான். இது வந்து சாரி தினமலர்னு சொல்லிட்டுலாம், இது வந்து தின இந்துலேருந்து இன்னி பேப்பர்லேருந்து நான் கட் பண்ணது. இது எப்படின்னா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட உயர் பணிகளால் நடத்தப்படும் சிவில் சர்வீஸ் தேர்வில் சமீப காலமாக தமிழக மாணவர்கள் அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெற்று வருகிறார்கள். அதுவும் கிராமத்து மாணவர்களும் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்தவர்களும் அதிகம். சிவில் சர்வீஸ் தேர்வு குறித்து பட்டி தொட்டி எல்லாம் விழிப்புணர்வு ஏற்பட்டிருப்பதே இதற்கு முக்கிய காரணம். தமிழக அரசு சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு இலவசமாக பயிற்சி அளித்து வரும் அதே வேளையில் தமிழக அரசும் கொடுத்துக்கிட்டு வருது. சென்னையில் சைதை துரைசாமியின் மனிதநேயம் அறக்கட்டளை நடத்தும் மனிதநேயம் கட்டணமில்லா ஐஏஎஸ், மனிதநேயம் கட்டணமில்லா ஐஏஎஸ் அகாடமியும் திறமை வாய்ந்த ஏழை மாணவர்களுக்கு, கிராமப்புறங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் உணவு தங்கும் வசதியுடன் இலவச பயிற்சி அளித்து அவர்களின் கனவை நனவாக்கி வருகிறது. இங்கு சிவில் சர்வீஸ் தேர்வு மட்டுமின்றி யூபிஎஸ்சியின் இதர தேர்வுகள், எஸ்எஸ்சி, ரயில்வே வாரிய தேர்வுகள், டிஎன்பிஎஸ்சி, குரூப் 1, குரூப் 2 அனைத்து வகையான தேர்வுகளுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டன. 2005 எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, 2005 3200 பேரை வந்து சர்வீஸ் கமிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. எங்கிருந்தும் பார்த்து பயிற்சி பெறலாம். சிவில் சர்வீஸ் தேர்வு குறித்த விழிப்புணர்வு பள்ளியில் படிக்கும் போதே மாணவர்கள் ஏற்பட்டால் கல்லூரி படிப்பை முடிக்கும் தருவாயில் முழு தயாரிப்புடன் தேர்வை சந்தித்து இளம் வயதிலேயே வெற்றி பெற்று பல்வேறு துறைகளில் தலைமை பொறுப்புக்கு செல்ல முடியும் என்கிறார் மனிதநேயம் மையத்தின் தலைவர் யாருன்னா, முன்னாள் மேயர் சைதை துரைசாமி. சிவில் சர்வீஸ் உள்பட போட்டித் தேர்வுகள் குறித்தும் பயிற்சி தளங்களை விரிவுபடுத்த இந்த புத்தாண்டில் மேற்கொள்ள உள்ள புதுமையான திட்டங்கள் குறித்தும் பகிர்ந்து என்ன சொல்கிறாருன்னா, பொதுவாக சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு பயிற்சி பெற வேண்டுமானால் தங்குமிடம், சாப்பாட்டு செலவு, பயிற்சி கட்டணம் என ஆண்டுக்கு எப்படியும் 2.5 லட்சம் ரூபாய் வரை செலவாகிவிடும். மனிதநேயம் மையத்தில் இவை அனைத்தையும் இலவசமாக அளித்து வருகிறோம். அதே வேளையில் ஐஏஎஸ்ஸாக விரும்பும் பலரும் பயிற்சி மையங்களுக்கு சென்று படிக்க முடியாத நிலையில் உள்ளனர். வெளியூரில் தங்கியிருந்து படிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக ஐஏஎஸ் கனவை உதர வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ள பெண்கள் அநேகம் வீட்டில் இருந்தவாறு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் சூழலை உருவாக்க வேண்டும். பள்ளி பருவத்திலேயே மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவர்கள் பட்டப்படிப்பு முடிக்கும் தருவாயில் யூபிஎஸ்சிக்கு தயாராகி இளம் வயதிலேயே வெற்றி பெறும் வகையில் உதவ வேண்டும் என்ற சிந்தனை நெடுங்காலமாக இருந்தது. ஸோ அது மூலயமா தான் இதை ஸ்டார்ட் பண்ணதாகவும் ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிறையா யூசேஜில் சேனல் மூலமாக நிறையா சப்போர்ட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காரு. அதுமாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா
ஸ்டார்டிங்கில் நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க வர அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு வருஷம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு வருஷத்துக்கே வந்து எவ்வளோ பேர் படிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டாட்டஸ்டிக்கல் பார்த்தோன்னா ஒரு 100,000 பேர் வேலையை விட்டுட்டு ஃபுல் டைமாக உட்காந்து படிக்கிறாங்க. அதில் ஒரு 50,000 பேர் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மிச்சம் இருக்க 50,000 பேர் ஆல்ரெடி சின்சியராக படிச்சுட்டு பார்டரில் ஃபெயில் ஆகிட்டு இருக்கிறவங்க தான் அந்த 50,000 பேர். ஸோ அப்போ அந்த போட்டி வந்து அந்த 50,000 பேருக்குள்ளே இருக்கும். புதுசாக வந்தாங்க, ஸோ கொஞ்சம் பேர் வந்து உள்ளே வருவாங்க. ஆல்ரெடி வந்து ஜாபில் போனவங்க ஸோ அவங்களும் போட்டிக்கும் வருவாங்க. அதுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த பார்டரில் இருக்கிறவங்க வந்து நல்லா படிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து இந்த எப்பவுமே டேஞ்சர் கேட்டகரிலாம் இருக்கும். வீட்டில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, எப்பவுமே பார்டர்லேருந்து ஃபெயில் ஆகிடுற ஒரு நாள் இனிமேல் முடியாது அப்படிலாம் வந்து அக்கம் பக்கத்தில் இருந்து எதாவது சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிக்காத ஃப்ரெண்ட்ஸே வந்து எங்கடா இவன் கவர்மெண்ட் ஜாப்பில் போயிடுவானோ அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த பார்டரில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறீங்க, ஸோ நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் தமிழ் இப்போ புது புக்கெல்லாம் நல்லா படிச்சுருங்க. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ப்ரைவேட் வெப்சைட்லேருந்து டிஎன்பிஎஸ்சி போர்ட்டலோ டிஎன்பிஎஸ்சி லிங்க்கு இல்லை ஷங்கருடைய ஜீரோ கரண்ட் அஃபேர்ஸு இல்லை தேர்வு பெட்டகம், ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மந்த்லி மேகசின் எக்ஸாம் மாஸ்டரு இந்த மாதிரி ஏதாவது ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு அண்ட் அடுத்து நியூஸ் பேப்பர் ஈவெண்ட்ஸும் நல்லா பாருங்கள். ஸோ ஜெயில் எக்ஸாமில் நல்லா நியூஸ் பேப்பர் ஈவெண்ட்ஸ் வந்ததாக நானும் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் வந்து நியூஸ் பேப்பரை நீங்கள் இதில் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் ரெகுலராக வீட்டை நோட்ஸ் போட்டு எழுதுனாலும் ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ ஆனால் இந்த யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் பார்த்திங்கன்னா, யாராச்சும் புதுசாக படிக்க வந்திருக்காங்க அப்படின்னா முடிஞ்சால் சஜஸ்ட் பண்ணுங்கள். சென்னையில் போய் தங்கி படிக்கிறவங்க அப்படின்னா ஸோ அந்த இவங்க வைக்கிற எக்ஸாமில் பாஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் எம்மா படிச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுமாரி வந்து எப்படி ரிவிஷன் பண்ணுறீங்கன்னா அப்படின்னா புது புது தமிழெலாம் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள், குரூப் டிஸ்கஷன் பண்ணுங்கள், நல்லா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கொஷின் கேளுங்க. ஸோ ஒரு காமெடி பண்ணி ஜோக் பண்ணி ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நிகழ்வுகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட் வச்சு படிங்க. ஸோ இப்போலாம் வந்து உங்களுக்கே தெரியும் விலைவாசியெல்லாம் ஏறி போச்சு. ரூம் எடுத்துலாம் படிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு 50 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரைக்கும் செலவாகும். வெளியே சாப்பிட்டாலும் சரி, சமைச்சாலும் சரி, வில்லேஜ்லேருந்து வந்தவர் படித்தாலும் சரி, டவுன்லேருந்து படித்தாலும் சரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா படிங்க. டப்புன்னு ஒரே வருஷம் வந்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் ஸோ நல்லா முடிங்க. இதே வந்து வேலைக்கு போயிட்டு படிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். வேலைக்கு போயிட்டு படிக்கிறதா கொஞ்சம் சம்பாரித்து கொஞ்சம் வச்சுக்கிட்டு வீட்டில் அப்படி தான் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் ஒன்ஸ் ஃபீல்டுக்கு வந்துட்டீங்கன்னா நல்லா படிங்க, நல்லா ரிவிஷன் பண்ணால் ஈஸியாக ஜாப் வாங்கிடலாம். ஓகே சார், தேங்க்யூ. அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.